கிறிஸ்துவின் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூகா எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் லூகா நான்கு இருபத்தி ஒன்பது லூக் ஃபோர் டுவெண்ட்டி நைன் எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகளாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள் கர்த்தராயி இயேசு கிறிஸ்து அவர் சொந்த ஊரில் ஒரே ஒரு பிரசங்கம் தான் பண்ணார் பலன் என்ன அவரை எப்படியாவது மலையில் உச்சியில் கொண்டு போய் அங்கேருந்து தள்ளி விட்டு அவரை கொலை செய்ய வேண்டும் என்று இந்த சாத்தானுடைய திட்டம் என்ன முதலிருந்தே ஆதியிலிருந்தே இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும் நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டு போகக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம் இதே லூக்கா பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் பார்க்கிறோம் அதற்கு முன்பு அவர் அநேகம் பாடுபட்டு இந்த சந்ததியினால் ஆகாதவன் என்று தள்ளப்பட வேண்டியதாய் இருந்தது அப்போ என்ன இவங்க இதை எப்படியாவது உரை கொலை செய்ய வேண்டும் என்று யோவான் இதை குறித்து எழுகும்போது யோவான் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் என்ன சொல்கிறாரு நீங்கள் ஆப்ரஹாமின் சந்ததியார் என்று அறிவேன் ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம் பெறாதபடியால் என்ன என்னுடைய உபதேசம் உங்களுக்குள்ள இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் என்ன என்னுடைய உபதேசம் உங்களுக்குள்ள நிலை பெறல உபதேசத்துக்கு இடம் இல்லை அதனால தான் நீங்க என்ன கொலை செய்ய விரும்புறீங்க ஏன்னா நான் உங்களை வந்து மனம் திரும்பி கத்தரை ஏற்றுக்கொண்டு நீங்க வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரசங்கத்தை சொல்லும்போது நீங்கள் இசைவேலர்கள் என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஆபர்ஹாமின் சந்ததி நாங்கள் தேவனுக்கு முன்பாக சரியாக இருக்கிறோம் நீ ஒன்று எங்களுக்கு சொல்ல வேணாம் என்று சொல்லக்கூடியதாய் அவருடைய உபதேசத்தை தள்ளி அவரை கொலை செய்யும்படிக்கு யோவான் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தில் அங்கேயும் ஒரு பிரசங்கம் பண்ணுறாரு நான் தான் நல்ல மெய்ப்பன் அப்படின்னு சொல்லி சொல்லி முடித்த உடனே முப்பத்தி ஓராவது வசனம் பாருங்கள் அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் அப்போது தொடர்ந்து நம்ம என்ன பார்க்கணும்னா கர்த்தராயி ஏசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஊரில் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த நாளிலிருந்து அவர் மரணம் அடையும் வரைக்கும் சாத்தானால் ஏவப்பட்டவர்களாய் அவரை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும் அவரை எப்படியாவது கொன்று போட விட வேண்டும் என்பது அது அவர்களுடைய நோக்கமாக இருந்தது காரணம் என்ன அது அவருடைய பிரசங்கத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு ஒரு தீர்க்க தரிசிக்கு சொந்த ஊரில் இல்ல அதனால தான் ரெண்டு உதாரணம் சொல்கிறாரு ஒன்று என்ன ஒன்று வந்து எலியாத் வந்து அந்த நாட்களில் வந்து யாருக்கு அனுப்பப்பட்டால் சீரிய தேசத்தில் உள்ள ஒரு விதவைக்கு அனுப்பப்பட்டா அதே மாதிரி இங்கே ஒரு குஷ்டரோகி சீரியாவில் உள்ள ஒரு குஷ்டரோகி தான் குணமானால் எருசலேமில் உள்ள குஷ்டரோகி குணமாகல காரணம் என்ன மனம் திரும்பி வர வேண்டும் என்று சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் இன்றைக்கும் நீங்கள் வேத வசனத்தை சத்தியத்தை சத்தியமாக அறிவிக்கும் போது உங்களை கொலை செய்ய தூண்டுகிறவர்கள் கொலை செய்ய வேண்டும் என்று துடிப்பவர்கள் உண்டு என்ன இப்படி சொல்கிறீங்க ஆமாம் நல்ல கவனிங்க நீங்கள் எப்போ வந்து தேவனுடைய வார்த்தையை எடுத்து மனம் திரும்பு உன் இருதயத்துக்குள்ள முதல்ல சுத்தம் வர வேண்டும் அந்த இருதய சுத்தம் உன்னுடைய வெளியரங்கமான வாழ்க்கையில் சுத்தமாக மாற வேண்டும் அப்பொழுது நீ தேவனுக்கு முன்பாகவும் மற்றவர்களுக்கு முன்பாகவும் நீ சரியாக மாற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சத்தான கண்டிப்பான எச்சரிக்கையான உற்சாகப்படுத்தக்கூடிய தேவ செய்தியை கேட்பதற்கு ஆள் இல்லை மாறாக எதற்கு ஆளுங்க சேர்றாங்க கர்த்தர் உன்னை ஆசீர்வாதிப்பார் நீ விழுந்து போன இடத்துல உன்னை எடுத்து கட்டுவார் நீ இழந்து போனதை ஏழு மடங்கு பெறுவ ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் நூறு மடங்கு ஆசீர்வாதம் இதற்குத்தான் கூட்டம் கூடுது ஆனால் அங்கே ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலும் ரெண்டு பேர் யோவான் சானகன் பிரசங்கம் பண்ணார் மனந்திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று அவரை கொலை செய்தாங்க கர்த்தராகி ஏசு கிறிஸ்து இஸ்ரவேல் தேசத்தில் வந்து மனந்திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார் அவரையும் கல்வாரி சிலுவையில் கொலை செஞ்சாங்க அது இன்றைக்கும் நம்ம வாழுகிற இந்த இருபத்தி ஓராவது நூற்றாண்டுலேயும் நீங்கள் மனந்தெரும்பு பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அந்த காண முடியாத பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நீ ஆவிக்குரிய ராஜ்யத்துக்குள்ளே வந்தாதான் ஆயிரம் வருடம் மாம்சமான ராஜ்யத்துக்குள்ளே வர முடியும் என்று சொன்னால் இல்லை இல்லை நாங்கள் ஏற்கனவே ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம் எங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மாறான உபதேசத்தை எடுத்துக்கொண்டு சத்தியத்தை வெறுக்கிறவர்களாகும் சத்தியத்திற்கு சோதனை உண்டு பண்ணுகிறவர்களாகவும் அநேகர் உண்டு ஆனா நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் என்ன நடந்தாலும் சத்தியமாக அறிவித்து மக்களை எச்சரிக்கக்கூடிய ஊழியத்தை செய்வதற்கு தயங்கக்கூடாது வல்லப்பதாவே இந்த அருமையான நல்ல நாலு காயமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆமாண்டவரே இதோ இன்றைக்கு மனம் திரும்புங்கள் என்று சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ளாத அநேக கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எங்களோடு இணைப்பில் இணைந்திருக்கிற அநேகர் நாங்க ஒவ்வொரு நாளும் திரும்பி நாங்கள் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் இறுதி வரை இப்படியே உண்மை பிடித்து கொண்டு வாழுகிற மக்களாய் வாழ எங்களுக்கு ஒரு கிருபை வேண்டும் என்று ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் நாளை காலை சந்திப்போம்